ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஓடிஎஸ் தமிழ். நம்ம தேனு வந்து அவங்க அப்பத்தாவை கூப்பிட்டு அவங்களோட மனசில் இருக்க குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்க 10 வயசு இளமையான கேர்ள் மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தாவோட மயந்துட்டு, ஏம்மா உனக்கு என்ன குறை வச்சின்னு நீ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க, உனக்கு என்னம்மா நான் வாங்கி தரல அப்படின்னு கேட்கணும். அப்பத்தா கோவம் வந்து, ஏண்டா உனக்கு காசு பணம் காலையில் எந்திரிச்சோன்னே கேட்காமையே கொடுத்துட்றேன், ஆனால் அதில் சந்தோஷம் கிடையாதுடா. எனக்கு உடம்புல குறை இல்லை, மனசில் தான் குறை இருக்குது. அதை நிவர்த்தி பண்ணாலே நான் நல்லா இருவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த தேனு என்னை கூப்பிட்டு போனாடா. கூப்பிட்டு போய் எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா. ஆனால் உன் மகன் முத்துவேலி இருக்கான் பாரு, அவனை தாளாட்டி சீராட்டி வளர்த்தேன் அவன் குறை மாதத்து குழந்தையாக இருக்கிறப்ப. ஆனால் அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான்டா, ஃப்ரெண்டோட பிறந்த நாள், நான் அவனுக்கு தான் போவேன், உனக்கு வரமாட்டேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டான்டா. எனக்கு மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? அதுலேயும் இந்த ரேகா இருக்காளே, எனக்கு ஆஸ்பத்திரி வாடையே பிடிக்காது, என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறான். அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும்ல, அப்போ ஆஸ்பத்திரி போய் தானே குழந்தை பெற்றுக்கிறனும், இல்லை வீட்லேயே இருந்தால் குழந்தை பெற்றுக்கிறவா? ஆனால் அவள் எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற சூழலை தான் பற்றி பேசுகிறாங்க. இவங்க எல்லாத்தையும் விட ஆனால் ஓ பொண்டாட்டி இருக்கவரு, அவள் நாளைக்கு போகலாம் அத்தை அப்படின்னு சொல்கிறான். என்னோட இடத்துல அவ இருந்து, அவ இருக்கிற இடத்துல ரேகா இருக்கணும். இருந்துட்டு ரேகாட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு சொல்ல அவன் என்ன பதில் சொல்கிறாளோ அதை கேட்டுட்டு நம்ம பரமுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் என் நிலமையிலேருந்து பார்த்தா தான்டா தெரியும்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம அப்பத்தாவோட மையம் இருந்துக்கிட்டு, ஏம்மா இந்த செல்வத்தையும் நம்ம வீட்டில் வேலைக்காரங்களாம் எதுக்கு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னேவோ அப்பத்தாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏண்டா நான் ஒன்றைத்தானே பெற்றேன், அவங்களெல்லாம் பெறலையில, எதுக்கிட தேவையில்லாமல் அவங்கள கூப்பிட்டு போக சொல்கிறேன். எனக்கு அருளோட ஒய்ஃப் இருக்கா, அவள் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறவா, அவள் தாண்டா என் மனசில் இருக்க குறையெல்லாம் நிவர்த்தி பண்ண, அவள் ரொம்ப நல்லவடா அப்படின்னு சொல்லிட்டு தேனு மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தா இருந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டே ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்காங்க. உடனே அருள் பக்கத்தில் போய், அப்பத்தா உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா யாரையும் நீ கேட்காத, எனக்கு கூப்பிடு, அப்போ தான் நான் வந்து உனக்கு கூப்பிட்டு போக முடியும். அப்பத்தா ப்ளீஸ் அப்பத்தா, இனிமேந்து யாரையும் ஹெல்ப் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு, ஏ அருள் உனக்கு தேனு கிடச்சிருக்கா பார்த்தியா, தேனு வந்து சூப்பரான வடா, அவள் ரொம்ப நல்ல வடா, தேனு எப்படி சுத்தமானதோ அது மாதிரி உன் ஒய்ஃபும் வந்து ரொம்ப சுத்தமான வடா, அவளை நீ ஏற்றுக்கடா, உனக்கு வேறு ஒரு பொண்ணு வந்து தகுதியானவளாக இருக்க மாட்டா, இவ தான் உனக்கு ஏற்ற பொண்ணு, புரிஞ்சுக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே இதெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு அருளுக்கு நம்ம தேனு மேலே ஒரு க்ரஷ் வர ஆரம்பிக்குது. அந்த ரொமான்டிக்கோட தேனை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் தேனுக்கு நன்றி நன்றி சாரி சாரின்னு ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம தேன் வந்துட்டு, நீங்கள் சாரி சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது கூட இன்னொரு வேர்டும் மிஸ்ஸிங் ஆகுது, அதையும் சேர்ந்து சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே அருள் இருந்துட்டு சாரி தேனு சொல்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேத்துக்கு இடையில வந்து ரொமான்டிக் சீன் நடக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம சுப்பையோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை நடந்துகிட்ருக்கு. நம்ம தேனோட தங்கச்சி இருந்துக்கிட்டு விஓ அரவிந்த் பேசின எல்லாத்தையும் வந்து இனியங்கிட்ட சொல்கிறாங்க. அந்த இனியை வந்து, எக்கா நீ பண்ணதாங்க்கா தப்பு, அவர் கரெக்டான இடத்துலேருந்து தான் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் சுப்பையாக கேட்டுறாரு. கேட்டுட்டு, ஏம்மா நம்ம குடும்ப கஷ்டத்தை நிலையை புரிஞ்சு தான் அவர் வேலை கொடுத்தாரு, அதனால் நீ தப்பாக நினச்சிக்கிறாத, எல்லாமே நல்லதுக்கு தான், நீ எதையை பற்றி ஃபீல் பண்ணாமல் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனோட மாமனாருக்கு எம்எல்ஏ சீட் கிடச்சிது, அதுக்கான போஸ்டிங் போட்டுட்டு வராங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா தேனு கீழே இருக்க அவங்களோட ஃபோட்டோ. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லோரும் நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்றாங்க. ஆனால் எப்பயும் போல் இந்த ரேகாவும் அவங்க மாமியார் படமும் சேர்ந்துக்கிட்டு, இது வேறு ஒரு ஃபோட்டோன்ட்டு, இதை வேறு நீங்கள் 10,000 போஸ்ட் அடிக்க போகிறீங்களா, இது நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ திறந்துட்டு, ஏ மருமகனே ஃபஸ்ட்டு என்ன செய்கிற தெரியுமா, இந்த போஸ்டரை மடித்து கொண்டு போய் எங்கே ஆர்டர் கொடுக்கணுமோ அங்கே போய் கொடு, தேவையில்லாத கண்ணெல்லாம் பட்டு ஏதாவது ஒன்று ஆயிரப்போது போய் மடித்து வையின்னு சொல்கிறாங்க. உடனே பரமு முறைச்சிட்டு வெளியே போயிடுறாங்க. உடனே நம்ம அப்பத்தாவோட மயம் இருந்துட்டு, ஏம்மா எப்போ பார்த்தாலும் என் பொண்டாட்டி உனக்கு அம்பளிக்கிறதே சரியாக போச்சா அப்படின்றாங்க. உடனே அப்பத்தா இருந்துட்டு, ஏண்டா உன் பொண்டாட்டி பேசுகிறது சரியாக இருக்கா, குத்தமெல்லாம் நெஞ்சு குறுகுறுக்க தான் செய்யும், அதனால தான் உன் பொண்டாடி போயிட்டேன், பேசாமல் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்லிடுறாங்க. உடனே தேவி வந்து நம்ம ரேகாவை பார்த்ததோட இன்றைக்கி எபிசோடை என் பண்ணியிருக்காங்க.
ஸோ நம்ம எம்எல்ஏ சீட்டு வந்து கிடச்சிருச்சு. அப்புறம் எம்எல்ஏ ஆன பிறகு தேனுவை வீட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்களா, இல்லை அருள் வந்து எனக்கு தேனு தான் வேணும்னு சொல்வாரா அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடியஸ் தமிழ் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் ஆடியஸ் தமிழ் சேனலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.